Hello friends, this is Retail Option. இன்னைக்கு வந்து இந்த Zydus வந்து buyback announce பண்ணிருக்காங்க. எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 650 rupeesல நாங்க திருப்பி ஷேர் வாங்குறோம் அப்படிங்கற மாதிரி அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. இதோட record date பாத்தீங்கன்னா ஜூன் 2 தேதி தான் record date. சோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பை பண்ணிருந்தா கூட இந்த பைபேக்குக்கு எலிஜிபிளா தான் இருக்கும். ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா record date பாத்தீங்கன்னா ஜூன் 2 தான். சோ அதுக்கு முன்னாடி நம்ம பை பண்ணிருந்தா நம்மளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது பைபேக் பண்ணுறது. பட் எவ்வளோ ஷேர் பைபேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஒரு க்வெஸ்டினாக இருக்குது. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி Zydus-ஓட ஷேர் இருந்ததுன்னா அதுவே போதும். இப்போ புதுசாக யாராச்சும் வாங்குற மாதிரி பைபேக்கு வாங்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ரொம்பலாம் வாங்காதீங்க. ஒரு சும்மா ஒரு 10 குவான்டிட்டி வாங்கிக்கோங்க. இன்கேஸ் பைபேக் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி இந்த டேட் இருக்கணும் அவ்வளோ டேட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா கடைசியில் விற்க முடியாமல் போயிருப்போது. அதை பற்றி அந்த டீட்டெயில் எனக்கு தெரியல. ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா வேணால் ஒரு 10 ஷேர் வாங்கி ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். பட் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் இருந்ததுன்னா அதுவே போதும். உங்கள் கையில் எவ்வளோ ஷேர் இருக்கோ அதை அப்ளை பண்ணுங்கள். அவங்க எந்த ரேஷியோவில் அக்செப்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ ஷேர் வந்து நம்மக்கிட்ட இருந்து திருப்பி பைபேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஏன்னா Zydus நிறைய பேர்கிட்ட இருக்கும், அதனால் எவ்வளோ குவான்டிட்டி வந்து நம்மக்கிட்ட இருந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் சொல்லலை. பட் முன்னாடியே டிசிஎஸ் சொல்லியிருந்தாங்க 7 ஷேருக்கு 1 ஷேர் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டிசிஎஸ் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பைபேக்கில். ஸோ அந்த மாதிரி இன்னும் Zydus வந்து ஒன்றும் சொல்லலை எவ்வளோ ஷேர் எடுக்க போகிறோம், எத்தனை ஷேர் இருந்தால் எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ டோட்டலாக நம்ம கையில் ஒரு இப்போ கம்மியான குவான்டிட்டி இருக்கும்போது ஃபுல்லாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற ஷேர் ஒரு 50 ஷேர் இல்லை ஒரு 30-40 ஷேர் இருக்குது இல்லை 100 ஷேர் இருக்குதுன்னா அதோடு விட்டுருங்க போதும். இருக்கிற நல்ல இருக்கிற ஷேரை நல்ல டபுள் ரேட்டுக்கு விற்றுட்டு வெளியே வர்றதும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே இந்த Zydus பற்றி போட்டிருந்தேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோ Zydus பற்றி தான் போட்டிருந்தேன். Zydus வந்து ஒரு சைட் வேல என்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். நீங்கள் வேணால் நான் கார்ட் கொடுக்குறேன், அந்த கார்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். நல்ல ஒரு சைட் வேல போதும், நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Zydus நான் சொன்னதுலேருந்து ஒரு 2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல சைட் வே தான் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. இந்த சைட் வேல நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது ஒரு 5, நான் எப்போவுமே அப்படி தான் என்ட்ரி ஆகும், லோ குவான்டிட்டியில் தான் என்ட்ரி ஆகும். 5 குவான்டிட்டியில் என்ட்ரி ஆகி 30 குவான்டிட்டியாக மாற்றியிருக்கேன். ஸோ இந்த சைட் வேவை இங்கே பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ணும்போது நான் ஃபர்தராக ஃபால் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஸ்டாக் பை பண்ணல. பட் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு 5 டேஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிச்சு. மேலே ஏறும் போதே ஏதோ ஒரு நியூஸ் வரப்போகுது, ரிசல்ட்டு ஏன்னா ஏர்னிங்ஸும் பக்கம் தான், ஏதோ நியூஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணேன். பட் கரெக்டாக அதே மாதிரி பைபேக்கு அப்படின்ட்டாங்க. இது முன்னாடியே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பெரிய ஆளுங்களுக்குலாம். ஸோ அவங்கலாம் இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகியிருப்பாங்க, முன்னாடியே என்ட்ரி ஆகியிருப்பாங்க. ஆகிட்டு இப்போ நல்லா ஒரு நல்ல காஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு வெளியே வந்துடுவாங்க. நம்மளை மாதிரி சின்ன இன்வெஸ்டருக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு அந்த பைபேக்கு இந்த மாதிரி ஒரு லக்கை நம்பி நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இறங்குறத விட நம்மளோட நாலேஜை நம்பி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இறங்குறது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா இப்போ 16 ஸ்டாக் நான் வச்சுருக்கேன் என்னோடய போர்ட்ஃபோலியோவில். 16 ஸ்டாக்கும் இந்த மாதிரி நான் லக்கை நம்பி இறங்க முடியாது. அதில் ஒரு ஸ்டாக் வந்து எனக்கு இப்போ இது பைபேக் கிடைச்சது ஒரு லக்கு தான். ஏன்னா இப்போ நான் 10,000 இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 650 போகும்போது எனக்கு அப்படியே டபுள் ஆகுது. எனக்கு இது ஒரு ஹாப்பி தான். இந்த டபுள் ஆகுற அமௌண்ட்டில் ஒரு 10,000 வரும். அந்த 10,000 கொண்டு போய் நான் வேறு ஒரு நல்ல ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்கில் இந்த ஃபாலை யூஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நான் அமைதியாக உட்காந்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் கையில் இருக்கிற ஸ்டாக்கை பைபேக்குக்கு அப்ளை பண்ணுங்கள். பைபேக்கோட லிங்க் இன்னும் Zerodha வரல. நான் ஆனால் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் மெயிலையும் கேட்டுட்ருந்தாங்க Zydus-ஓட இது பைபேக் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ நம்ம வந்து அதோட டீட்டெயிலும் போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி Zydus-ஓட அந்த லெட்டர் கொடுத்துருக்காங்க, அனுப்பிச்சிருக்காங்க. அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து 2,000 ரூபா கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 650 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வந்து நான் பைபேக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பைபேக்கோட லெட்டரில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கு June 2 ரெக்கார்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த் 2 தேதி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் யாராச்சும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் ஒரு 10 குவான்டிட்டிக்குள்ளே வாங்கி ஹோல்டிங் வச்சுக்கோங்க. 10 குவான்டிட்டிங்கும் போதே உங்களுக்கு அமௌண்ட்டு டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க Zydus-ஐ பொறுத்த வரைக்கும் போதும். ஏன்னா நம்ம வேறு இந்த அமௌண்ட்டை நம்ம வேறு ஸ்டாக்கில் கூட ஈஸியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி ஃபால் டைமில். ஸோ நீங்கள் ஒரு இதில் மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. அதனால் ரிஸ்க் மட்டும் எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுக்கவே எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுக்காமல் நம்ம அமௌண்ட்டை பெருசாக்கணும். ஓகே, பைபேக் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத Zerodha-ல பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரொஃபைல்குள்ளே போயிடணும். பைபேக் அப்ளை பண்ணுறது ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு கன்சோல், நம்ம மொபைல் ஆப்லேயும் இதே கன்சோல் தான் இருக்கும். ப்ரொஃபைல்குள்ளே போனீங்கன்னா
கன்சோல் குள்ள போனீங்கன்னா போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம வந்து போர்ட்ஃபோலியோக்குள்ள போயிட்டு இந்த கார்பரேட் ஆக்ஷன் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணணும். கார்பரேட் ஆக்ஷனை கிளிக் பண்ணால் பைபேக் அப்படின்ட்டு இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் பைபேக்கு. ஸோ பைபேக் இன்னும் வந்து நம்மளுக்கு இந்த இதில் ஸ்டாக்ல அதனால நம்மளுக்கு வரல. ஸோ இதில் தான் போய் வந்து நம்ம பைபேக் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் ஒரு டிஃபிகல்ட்டியாக ஒரு விஷயமும் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்தராக ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கன்ஃபார்ம் ஆன்சர் பண்ணுறேன். எப்படி உங்களுக்கு இது பண்ணணும், பைபேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸும் கிளியரான டீட்டெயிலும் உங்களுக்கு நான் வந்து கமெண்ட்ஸ்லேயே கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா மெயிலில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி அப்படியும் இல்லை எனக்கு நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஜூமில் கனெக்ட் ஆகி எப்படி பைபேக் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இதோட ஒன்ஸ் இதோட பைபேக் வந்து ஜெரோதோல ஷோவ் ஆகட்டும், இந்த கார்பரேட் ஆக்ஷனில் ஷோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பைபேக் அப்ளை பண்ணுறது ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, நம்ம ஜூமில் கூட கனெக்ட் ஆகி உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் பைபேக் அப்ளை பண்ணுறது. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.